ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவா லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ், நம்ம ஹேருக்கு அது எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதனால நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த கோவா லீவ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறனால நம்ம ஸ்கேல்பை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோவா லீவ்ஸில் வந்து விட்டமின் சி இருக்கனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் லைக்கோபின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, யூவி ரேஸ்னால் வர நம்ம ஹேருக்கு வர டேமேஜ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து டேண்ட்ரஃபர் ரொம்பவே இந்த கோவா லீவ்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஹேருக்கு ஹேரில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த லீவ்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து என்னென்னா, நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹேர் ரொம்பவே சில்கியாக சாஃப்ட் ஆகும், டென்சிட்டியும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பாக்டீரியோ ஸ்டாட்டிக் இருக்கிறனால என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம ஹேரை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது சுத்தமாக நம்ம ஹேர் லாஸை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கோவா லீவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம எப்படி நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன பண்ணுங்கள், அந்த வாட்டரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி லைட்டாக கொதிச்சிருக்கும், சைடில் கீழெலாம் பபிள்ஸ் வந்திருக்கும், அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த கொய்யா லீவ்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உள்ளே. இதை தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் பாயில் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 minutes இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கொய்யா லீவ்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நல்லா வந்து கலந்து வரும். ஸோ 20 minutes வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த லீவ்ஸ் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னு, இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடுச்சு. இந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணியை தனியாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வடிகட்டி வச்சு எடுத்துடலாம். இப்படி தனியாக வடிகட்டி வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லீவ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டோம். இப்போ நான் தண்ணி எல்லாமே இங்கே தனியாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 20 minutes அப்படியே தலையில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஷாம்பு வச்சு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்குள்ள மசாஜ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம ஸ்கேல்பில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகி நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்க்க வந்து இந்த பாட்டில் ஊற்றி வச்சுருக்கனால அப்படி தெரியலாம். இதோட ஒரிஜினல் கலர் பாருங்கள், ஒரு மாதிரி லைட் மெரூனில் இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காட்டன் வச்சுக்கோங்க. அந்த காட்டனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதனால் நடக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பியூட்டி அண்ட் நேச்சுரல் சீக்ரெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். தேங்க்யூ.